ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற லாஸ்ட் டாபிக் டைமென்ஷனல் அனலைசிஸ், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஸ்டார்டிங் இருக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். ஸோ டைமென்ஷன்னா என்னது, ஸோ அது எப்படி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு எழுதுவோம் அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஸோ டைமென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னா என்னது, எந்த குவான்டிட்டியை உங்களால் மெஷர் பண்ண முடியுதோ அதை தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், டைமு, இது எல்லாமே உங்களால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அப்போ நீங்கள் மெஷர் பண்ணுற எல்லாமே என்னது, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அதில் டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, இன்னொன்று பேஸ் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்றது என்னென்னா, அதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் டெரைவ் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான் பேஸேவும். ஸோ அதை வச்சு தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம எழுதுவோம். ஸோ மொத்தம் 7 பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 7 வச்சு தான் டெரைவ்டு குவான்டிட்டிஸை கொண்டு வருவோம். அந்த 7 என்னென்ன அப்படின்னா, லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த 7 தான். ஸோ அதுக்குன்னு யூனிட் எல்லாமே இருக்குது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதை யூஸ் பண்ணி டைரக்ட் குவான்டிட்டிஸ் வரும். எக்ஸாம்பிள் லென்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த பாக்ஸுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்கும், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், விட்த் இருக்கும். இது மூணுமே எதை தான் மென்ஷன் பண்ண போகுது, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸை தான் மென்ஷன் பண்ண போகுது. அப்போ அந்த டிஸ்டன்ஸை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம், லென்த்தை வச்சு மெஷர் பண்ணுவோம். அப்போ லென்த்தோட யூனிட் என்னது, மீட்டர். ஸோ அப்போது எதை வச்சு நீங்கள் மற்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுதான் என்ன அப்படின்னா பேஸ் குவான்டிட்டி. அப்போது இங்கே நம்மளுடைய அந்த பாக்ஸோட டைமென்ஷனை லென்த்தை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். அப்போது அந்த பாக்ஸோட டைமென்ஷன்ஸை நீங்கள் சொல்கிறது டைரக்ட் குவான்டிட்டி. நீங்கள் ஃபைனலாக கொண்டு வரீங்களா அந்த லென்த் அப்படின்றது, அதுதான் என்ன, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ அப்போது எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதோடய பேஸ் குவான்டிட்டியை வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அதோடைய பவரில் நம்ம அந்த டைமென்ஷன்ஸை இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். ஸோ அதுதான் என்னென்னா டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டைமென்ஷன் எழுதும்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணி காட்டணும். எக்ஸாம்பிள் நீங்கள் லென்த் எழுதுறீங்க அப்படின்னா, லென்த்தோட டைமென்ஷனுக்கு சிம்பிள் எல். அதே இது மாஸ்க்கு, மாஸோடைய டைமென்ஷனுடைய சிம்பல் எம். டைமுக்குன்னா டைமோட டைமென்ஷனுடைய சிம்பல் டி, ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்குற அந்த டெரைவ்டு குவான்டிட்டியை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை கன்வெர்ட் பண்ணிட்டு அடுத்த டைமென்ஷன்ஸை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மூணு தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுக்குமே இருக்குது, கேண்டலாஸ்க்கு சிடி போடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பை போடுவோம். ஸோ அந்த டைமென்ஷன் சிம்பிள்குள்ளே. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆக்ஸலரேஷன். ஸோ ஆக்ஸலரேஷன்னா என்னது, ஃபார்மில் என்ன போடுவீங்க, ஆக்ஸலரேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது, இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போது ஏவுடைய ஃபார்முலா வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ டைமன் போட்டுக்குவோம் நம்ம, ஓகேவா? இப்போ நான் ஏவோட டைமென்ஷன் எழுத போகிறேன் அப்படின்னா, இதை நான் என்ன பண்ணணும், அதோடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் பேஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வெலாசிட்டின்றது பேஸ் குவான்டிட்டி கிடையாது, நம்ம அதை என்ன பண்ணணும், திரும்ப இன்னும் அதோடைய பேஸ் குவான்டிட்டிக்கு மாற்றணும். ஸோ வெலாசிட்டினா என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ என்ன போட்டுக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் இருக்குது நமக்கு, அப்போது டைம் இன்ட்டு டைம்னு சொல்லி போடுவோம். ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்னு ஒரு சிம்பிள் வச்சு இண்டிகேட் பண்ணிக்கலாம், டைம் இன்ட்டு டைம் டி ஸ்கொயர். அப்போது என்னுடைய ஏவோடைய டைமென்ஷன் நான் எழுத போகிறேன் அப்படின்னா, வெலாசிட்டியும் பை டைமான்னு எப்படி மாற்றிருக்கேன், எக்ஸ் பை டி ஸ்கொயர்னு மாற்றிருக்கேன். ஸோ அப்போ லென்த்துக்கு என்ன யூனிட் போடுவோம் நம்ம, லென்த்துக்கு என்ன போடுவோம், எல் போடுவோம். ஸோ எல் பை டைமுக்கு தான் டி, இந்த டீன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டைமை இண்டிகேட் பண்ணுது. ஸோ டைமுக்கு டி போடுவோம். ஸோ எத்தனை பவர் இருக்குது, 2 இருக்குது. ஸோ அப்போ அந்த 2 போடணும். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு எழுத கரெக்டாக இருக்காது. ஸோ அப்போ அதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, கீழே இருக்கிற டினாமினேட்டரில் உள்ள டேர்ம் நியூமரேட்டர் கொண்டு வந்துருங்க. அப்போ டி ஸ்கொயர் மேலே வந்துச்சுன்னா பவரில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஆக்ஸலரேஷனுடைய டைமென்ஷன். ஸோ அப்போது டைமென்ஷன்றது நம்ம எப்படி எழுதணும், எம் பவர் ஏ, எல் பவர் பி, டி பவர் சி. ஸோ இதுதான் ஜென்ரலாக டைமென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போ இங்கே பாருங்கள், எம் டேர்ம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஆக்ஸலரேஷன் மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன போட்டுக்கலாம், எம் பவர் 0, எல் டி பவர் -2 அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் அதோட ஆக்சுவல் டைமென்ஷன். ஸோ இங்கே எல்லுக்கு பல பார்த்தீங்கன்னா பவரில் ஒன்றுமே இல்லை, அப்படின்னா அங்கே 1 இருக்கதா அர்த்தம். ஸோ இதுதான் என்னது, ஆக்ஸலரேஷனுடைய டைமென்ஷன். இதே இது வெலாசிட்டிக்கு நம்ம எழுதியிருந்தோம் என்ன போடுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் போட்டிருப்போம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல், வெறும் டைம் டேக்கனுக்கு டி போட்டிருப்பீங்க. அப்போ எல் டி பவர்
மைனஸ் 1. இதுதான் எதுக்குரியது, வெலாசிட்டிக்குரிய டைமென்ஷன். அப்போ எதோடைய எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணி காட்டணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸோடைய ஃபார்ம்ல என்னது, எஃப் ஈக்குவல் டு எம் ஏ. ஸோ ஆக்சிலரேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் அப்போ தான் செய்கிறீங்க அப்படின்னா திரும்ப இதே மாதிரி அங்கே செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆக்சிலரேஷனுக்கு என்ன வரும், எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் மைனஸ் 2. ஆல்ரெடி இங்கே ஒரு எம்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ எம்னா என்னது, மாஸை இண்டிகேட் பண்ணும். அப்போ மாஸ்க்குரிய டைமென்ஷன் எம்னு போடணும். ஸோ அப்போது டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன போடுவீங்க, டைமென்ஷன் ஆஃப் எம், மாஸ்க்கு என்ன போடணும், எம் போடுவீங்க. இதில் பவரில் எந்த வேலையும் இல்லை, ஸோ அதை எப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஏக்கு என்னாது, எம் பவர் 0, எல் டி பவர் மைனஸ் 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ உங்களுக்கு மேக்ஸில் ஆல்ரெடி தெரியும், பேஸ் ரெண்டும் சேம் ஆனிச்சுன்னா பவர் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ எம் பவர் 1 பிளஸ் 0 1, எல் டேர்மும் டி டேர்மும் இல்லை, ஸோ நீங்கள் அப்போ தான் அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா ஃபோர்ஸோடைய டைமென்ஷன், எம் எல் டி பவர் மைனஸ் 2. அண்ட் நெக்ஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி ஃபார்மில் என்னது, ஹாஃப் எம் வி ஸ்கொயர். ஸோ விக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எல் டி பவர் மைனஸ் 1. அப்போ அதை போட்டுக்கலாம். பட் இங்கே பாருங்கள், இது வெறும் வி, இங்கே வி ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பவருக்கு இந்த டைமென்ஷனுக்கு மேலே ஸ்கொயர் போடணும். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. மாஸ்க் என்ன போடுவோம், மாஸ்க்கு நமக்கு எம் தான் போடுவோம். முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கா, கான்ஸ்டன்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் அது எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிலையுமே வராது. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் அப்படின்னா அதை எப்படி எழுதணும், டைமென்ஷன் என்ன கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் எம் பவர் 0, டி பவர் 0, எல் பவர் 0, எம் எல் டி மூணுக்குமே பவரில் 0 போடணும். அப்போ இங்கே என்ன போடுவீங்க, எம் பவர் 0, டி பவர் 0, எல் பவர் 0, மாஸுக்கு எம் போடுவீங்க, வீக்கு எல் டி பவர் மைனஸ் 1. அப்போ அதுக்கு ஹோல் ஸ்கொயர் போடணும், ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போ சேம் பேஸ் இருக்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ, பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுதுங்க. இங்கே 0, 1, ஸோ எம் பவர் 1. டீக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டேர்ம் இல்லை, இங்கே டி பவர் மைனஸ் 1 ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வரும், டி பவர் மைனஸ் 2. ஸோ அப்போ எல்லுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, அப்போ எல் ஸ்கொயர். இதுதான் உங்களுடைய வேல்யூ. ஃபார்மேட் கரெக்டாக எழுதிங்கன்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு போட்டிங்க அப்படின்னா டைமென்ஷன் போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக டெரைவ்ட் குவான்டிட்டிஸாக இருந்துச்சுன்னா ஃபண்டமெண்டலுக்கு மாற்றிட்டு ஃபண்டமெண்டலுக்குரிய டைமென்ஷனை போட்டு பவர் வேல்யூஸ் வந்து அந்த பவரை டைமென்ஷனோட பவரில் நீங்கள் இண்டிகேட் பண்ணி காட்டணும். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா தப்பு. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், நீங்கள் ஃபைனலாக எழுதுகிற டைமென்ஷனுக்கும் உங்களுடைய ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.